ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? ஓ, செய்தி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். கொசுக்குன்னு சொன்னால் எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம். என் நண்பன், என் நண்பன் ரஹீம், அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம். அப்படியா? என்னடா மாப்பிள்ள, அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000 மேல வருமா? நல்ல விஷயம்தான், ரொம்ப சந்தோஷம்ப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு ரஹீம், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசியில உட்காந்து வேலை செய். ஐயா, நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா. விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும், அதான் என்னோட கனவு. விவசாய விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்க. நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான், அவனால வெறுக்க முடியாதுங்கயா. அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க, தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்பிள, ஒன்னை திருத்தவே முடியாது மாப்பிள. ஐயா, வந்தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற, போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும் பாரு. நடக்கட்டும் போடா, அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய், உள்ள கத்திரிக்கா, ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாமையா போயிட போற? எனக்கெல்லாம் 1 மாசம் டேய், உங்களுக்கெல்லாம் 1 வருஷம். அங்கே ஏதாவது தப்புனீங்க 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. அடச்சாய், நம்மளால முடியாத சாமி. இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏண்டா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சேன், ஒரே வெட்டை வெட்டி மண்டையை துண்டாக்கி விடுவேன். அவங்க மேல அப்படியானா உனக்கு கொலவெறி? என்னடா, இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சு நம்மளை கஷ்டம் இல்லாம ஆக்கியிருப்பேன். ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வர. ஆமா ஆமா, அதுலடா டவுட்டு. நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் மேம்படுத்தணும், உடம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆ, வெட்ரா வெட்ரா, இப்போ தெரியுதா மிஷினோட அருமை? உங்கள்கிட்ட பேச்சு தான்டா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா. எங்கே பச்சை மிளகாய் காணும் நாங்களா? வயக்காட்டில் கரை கட்டிக்கிட்டு இருக்கா? பொழப்பா, அவ்வளோதே. தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும். இல்ல, சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களை எல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. ஏய், தேவையில்லாம என்னைய ஒப்புக்கிச்ச மாதிரி வச்சுக்கிற. உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரைட் அவங்கிட்டே சொல்லிடு. புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா? நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? நீ, உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா அதுல இருந்து ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணறப்ப உன்ன பாத்துட்டு வந்துரட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? உனக்கு பிடிக்கிற மாதிரி என்னடா சொல்லட்டுமா? ஏண்டா, உன் வேலையை மட்டும் பாரு சரியா. நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னாதான் நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன், போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவ மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய், தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏமாண்டியில எடுத்து தட்டியம் பண்றீங்க? தேவையில்லாததான் உன்னை இழுக்க முடியும். தப்ப நினைக்காதீங்க, எங்க ஊர்ல இந்த டீ காபி குடிக்கிற பழக்கம் கிடையாது, சுத்தமான பால் குடுக்கிறது தான் பழக்கம். டீயும் இல்ல, காபியும் இல்ல, பாலும் இல்ல, வெறும் டம்ளர் கொடுத்தே என் மரபு சோழிய முடிச்சிச்சே. என்னம்மா? இல்லம்மா, இல்ல, இருங்க எடுத்துட்டு வரேன். என்னம்மா டம்ளர் எடுத்து வைக்கும் போது கூட தெரியல? என்னம்மா நீ, வெறும் டம்ளர் கூட டேஸ்டா தான் இருக்கு. மாப்பிள்ளையே வெறும் டம்ளரே டேஸ்டா இருக்கு சொல்றாரு, அப்புறம் பால் அதுக்கு கொண்டு போய் சொல்லுங்க. இதுல இருந்தே ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், என் பொண்ணு எவ்வளவு சிக்கனமானவன்றத. சரி சரி, அப்படின்னா உன் பண்ண சொல்லுங்க, நாளையில இருந்து சாப்பாடு பதில விருந்துட்ட கொண்டாந்து காட்டிட்டு போய் சொல்லுங்க. வா ரஹீம், உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னங்கய்யா? இவரு தான் மாப்பிள்ளை, எப்படி இருக்காருன்னு சொல்லு. போட்டிருக்க சட்டை மாதிரியே ஆளும் பசுமையா தாங்க இருக்கிறாரு. இவர் பேரு ரஹீம், எங்க ஊருக்கு செல்ல பிள்ளை.
என்னப்பா மாப்பிள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலாமா? ஐயா அது வந்து தீபாக்கா உங்களை கூப்பிடுறாங்க. இருங்க என்னன்னு கேட்டு வந்துடுற. போய் கேட்டுட்டு வா, போ வாடா. என்னப்பா தோட்டத்துக்கு போலியா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப என்னடா உனக்கு குறைஞ்சு போச்சு? ஏன்பா ரஹீம் நேத்து வந்த பையன் மாப்பிளைய அவனை கேட்டு முடிவு பண்றீங்க. என்னை விட இந்த ஊர் ஜனங்களை விட அவன் முக்கியமா போயிட்டான்ல. அதான் குழவி கொட்டின மாதிரி நிக்கிறியா? இதனால இந்த ஊருக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஏடா உனக்கு அசிங்கம்னு சொல்லு, இந்த ஊருக்கு அசிங்கம்னு சொல்லாத. அவனை கேக்குறேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ரஹீம் இந்த ஊருக்கு நேத்து வந்தவன் இல்ல, அவன் பிறந்த அன்னைக்கு இந்த ஊருக்கு நல்லது நினைச்சவன். பிறந்த அன்னைக்கு அப்படி என்னத்த நினைச்சு தொலைச்சுனா தெரியல. ஏண்டா அதுலயும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கவா? கரண்ட் வந்து 1 மணி நேரம் ஆகுது. போ போய் மோட்டர் போடு. ரஹீமா பத்தி ஏன்பா இவ்வளவு நாள் எங்க கிட்ட சொல்லவே இல்ல? அதுக்கு நேரம் வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நேரம் வந்துருச்சுல சொல்லுங்கப்பா. ரஹீமோட அம்மா பிரசவத்துக்காக ஊருக்கு போயிட்டு இருந்தப்போ பிரசவ வழி எடுத்து நம்ம ஊர்ல இறங்க வேண்டியதா போச்சு. அப்போ ரஹீம் நம்ம வீட்டுல தான் பிறந்தான். 3 வருஷமா மழையே இல்லாம காஞ்சி கிடந்த நம்ம கிராமத்துல ரஹீம் பிறந்த அடுத்த நிமிஷமே சரியான மழைமா. விடிஞ்சு பார்த்தா காடு மேடெல்லாம் தண்ணி. அன்னையில இருந்து அந்த குழந்தை யாரு என்னன்னு பார்க்க முயற்சி பண்ணோம். யாரு எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. 15 வருஷத்துக்கு அப்புறம் ரஹீம் இந்த ஊருக்கு வந்தப்பதான் ரஹீம் தான் அந்த குழந்தைன்னு தெரிய வந்தது. வா மோகன். என்னடா லேட்டு? மனசே சரியில்லடா மாப்பிள. என்னைக்கு இந்த ரஹீம் பையன் ஊருக்குள்ள வந்தானோ அன்னைக்கே என் ஒட்டுமொத்த நிம்மதியும் போயிடுச்சு. போ. அப்படி என்ன பண்ண அவன்? என்ன தெரியாத மாதிரி கேட்கற? நான் கூப்பிட்டு வந்த நல்ல மாப்பிள தான் வேணாம்னு சொல்லிட்டான்ல. தீபாவுக்கு நான் தானே மாப்பிள. எத்தனை நல்ல மாப்பிள வந்தாலும் கட்டி தட்டி தானே போவோம். ஏடா மாப்பிள உனக்குள்ளேயே பேசிக்கிற? அதுக்காக தானே இந்த பார்ட்டியே. என்ன கிண்டலா? விட்ராமச்சி அவனோட சூப்பர் மாப்பிள கிடைப்பான் பாரு. அடா என்னப்பா இந்த சுண்டக்கா பயலுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிக்கிறீங்க? அவனா சுண்டக்கா அன்னைக்கு தண்ணி அடிச்சதை எப்படியோ மோப்பு முடிச்சு போட்டு கொடுத்தான். அதை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு. டேய் சதீஷ் வாடங்க.